Hi viewers, Maheshwari from MVJ Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயசம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சோ இன்னைக்கு நான் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தடியா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும், நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டிஷாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அது நல்ல கிழங்குன்னு அர்த்தம். ஸோ நடுவில் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக வரும், அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வாங்காதீங்க. அது பார்த்திங்கன்னா பழைய கிழங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்ல கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம இந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாலு பக்கமும் இந்த மாதிரி கத்தி வச்சு கீறிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி நான் கொஞ்சம் மெலிசாக தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இன்னும் நீங்கள் தடிமனாக வாங்கினீங்கன்னா ஈஸியாக அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா பட்டையை அப்படியே உரிக்க வந்துடும். ஸோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உரித்தாலே இது ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நான் எல்லாத்தையும் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம துருவி எடுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறதுனால இப்போ இதை நம்ம துருவி எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி ஒரு துருவல் எடுத்து நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு பாயாசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம பாயில் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம நம்ம சாப்பிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான நம்ம சர்க்கரை சிரப் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மண் அதெல்லாம் டஸ்ட்லாம் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வடிகட்டி இதை எடுக்க போகிறோம். இதுக்கு தேவையான ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்தாச்சு. இதையும் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை துருவினதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஏன்னா நம்ம அப்படியே துருவி போட்டோன்னா குழந்தைங்களுக்கும் சாப்பிட பிடிக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை பல்ஸில் போட்டு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால் சேர்க்கறதுனால. இந்த கிழங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட், நிறைய மினரல்ஸ், ப்ராஸ்பரஸ், விட்டமின்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இதை நம்ம தேங்காயும் சேர்க்கறதுனால அதுலேயும் நிறைய நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயசம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனால் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தை நம்ம கரைச்சி வச்ச இந்த நாட்டு சர்க்கரை சிரப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இது அனல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி வைக்காமல் கொஞ்சம் நம்ம சிம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த கிழங்கோட சிரப் நம்ம பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம்.
இது கூடவே கொஞ்சம் 3-4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அது கரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது வேக வேக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு திக்னஸ் ஆகிடும். ஸோ வந்து சிம்லே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், இன்னும் உங்களுக்கு பாயில் ஆக ஆக நல்ல திக்னஸ் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ திக் ஆகிடுச்சுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் பால் மறுபடியும் சேர்த்துருக்கேன். இது நம்ம பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிச்சிடும். ஸோ எனக்கு இது போதுமான ஸ்வீட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு அதிகமாக இன்னும் ஸ்வீட் தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையை மறுபடியும் நீங்கள் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் நட்ஸ் தான். உங்களுக்கு தேவைனா இதை வந்து நீங்கள் நெய்யில் கூட கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம், பெரியவங்களது சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சம் பிளாக் கிரேப்ஸ் இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு பாயாசம் ரெடி. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் கீப் ஸ்மைலிங். சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.